வெல்கம் டு தில்லி விஷன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில்லறை டாப்பிக்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸாக வாட்ஸில் சொல்லுவோம், ஆனால் ஏசியை மட்டும் ஏன் ஒரு டன் ஒன்றரை டன்னு டனில் மென்ஷன் பண்ணுறோம்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சம்மர் சீசன் வந்தாலே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்டாக பார்க்குறது ஏசியை தான். சம்மர் ஹீட்டு கூட ஃபைட் பண்ணுற ஏசியை நம்ம ஏன் டனில் மெஷர் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏசியோட வெயிட்டை டன்னில் சொல்லியிருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம், அதுதான் இல்லை. ஏசியோட வெயிட்டுக்கும் அதில் சொல்லப்படுற டன்னுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. உண்மையான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏசியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆறுகளில் உறைஞ்சி போன பனிக்கட்டியோ அல்லது ஐஸ் மேக்கிங் மிஷின்ஸ் மூலம் தயாரிக்கப்பட்ட பனிக்கட்டிகளை டன் கணக்கில் கொண்டுட்டு வந்து உணவை பாதுகாக்கிறதுக்கும் ரூம்ஸில் இருக்க ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துனாங்க. ஹீட்டை ஃபெசிஃபை பண்ண பிடியூ என்ற யூனிட்டை பயன்படுத்துனாங்க. பிடியூன்றது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டு. ஒரு தீக்குச்சி எரியும்போது வெளிவர ஹீட்டானது ஒரு பிடியூக்கு சமம். ஒரு மனிதனால் ஒரு நாளைக்கு 10,000 பிடியூ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு டன் ஐஸ் ஆனது ஒரு மணி நேரத்தில் 12,000 பிடியூ அப்சார்ப் பண்ணுன்னு கணக்கிட்டாங்க. ஒரு மணி நேரத்தில் 1 டன் ஆஃப் ஐஸ் எவ்வளோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணுதோ அதே அளவுக்கான ஹீட்டை 1 டன் ஏசி ரிமூவ் பண்ணும். இதனால தான் ஏசியோட கெப்பாசிட்டியை நம்ம டனில் மெஷர் பண்ணுறோம். நீங்கள் ஏசி வாங்க போகிறீங்கன்னா அதோட கூலிங் கெப்பாசிட்டியை நீங்கள் எப்படி முடிவு பண்ணணும்னா, ஏசி வைக்க போகிற ரூமோட சைஸ் அதில் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்கன்ற கணக்கு பண்ணி தான் அந்த கூலிங் கெப்பாசிட்டியை முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க தில்லி விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனே உங்களை வந்து சேரும்.